ஹலோ இவர்ஸ், வெல்கம் பேக் ஆன்லைன் சீரீஸ் இன்போ. இந்த வீடியோவில் யூஐ நெக் பேண்ட் டைட்டானிக் சீரீஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஏர்ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்த்தலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு ப்ளூடூத் ஏர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பட்ஜெட் ப்ளூடூத் ஏர்ஃபோனும் உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஏர்ஃபோன் வந்து பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு பட்ஜெட் ப்ளூடூத் ஏர்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைஸுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஒரு ப்ளூடூத் ஏர்ஃபோன் வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளூடூத் ஏர்ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த பிளாட்ஃபார்மோட பர்ச்சேஸ் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க வந்து கிளிக் பண்ணி அது அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோட எண்டில் அமேசான் வித் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து ரெண்டு பிளாட்ஃபார்மில் இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூடூத் ஏர்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்தலாம். இந்த ப்ளூடூத்தோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க யூஐ நெக் பேண்ட் டைட்டானிக் சீரீஸ் அப்படின்ட்டு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஒரு ப்ளூடூத் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூடூத் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய மொபைல் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் யூஸ் பண்ணி கூட இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த ஒரு யூஎஸ்பி கேபிளில் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் இந்த ப்ளூடூத்தை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிள் இருக்குது. சரி, ஓகே, அடுத்து வந்து ப்ளூடூத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்க்குற ப்ளூடூத்தை விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக கொஞ்சம் லுக்காக தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப அந்தளவுக்கு வெயிட்லாம் இருக்காது. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்டு பேட்டரி பேக்கப்லாம் வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இதை ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோட எண்டில் நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். சரி, ஓகே, அடுத்து வந்து இந்த ப்ளூடூத் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து லைவாக உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, அடுத்து உங்களோட மொபைல் அப்படி இல்லைனா உங்களோட சிஸ்டத்தில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்குவாங்க. ஆன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிக்குவாங்க அவைலபிள் நெட்ஒர்க்ஸை. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆடியோ குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே கிளியராக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ளூடூத் ஏர்ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டிங் மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியான சவுண்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத்தோட வெர்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5.0. இந்த ப்ளூடூத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 12 hours வந்து உங்களுக்கு வந்து அப் டூ இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வந்து மியூசிக் ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அப் டூ வந்து 10 hours வந்து இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி வைக்காமல் இது வந்து ஆன்லேயே உள்ள நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 50 மணி நேரம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 days வித் வந்து 2 hours எக்ஸ்ட்ரா. இது பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி பார்த்துட்டேன். 2 days பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் இருந்தாவே 2 days வந்து இது வந்து பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து எந்த ஒரு ட்ராபக்குமே நம்ம சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் டைம் வந்து 1 hour 2 hour தான். அதாவது 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாவே சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடும். அதாவது சார்ஜிங்கில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு வந்து ஷூ ஆகும். சார்ஜ் ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ லைட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அன்பிளக் பண்ணிடலாம். அடுத்து வந்து சார்ஜிங் டைப் வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான். ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் அதுலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷனலாக வந்து உங்களுடைய மொபைல் அடாப்டர் மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய மொபைல் சார்ஜரே இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி 5 volts. இதோட பேட்டரியோட எம்ஏஹெச்னு பார்த்திங்க அப்படின்னா 135 mAh. அடுத்து இதோட டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 feet, அதாவது 10 meters வந்து இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைல் டிவைஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் தள்ளி போயிட்டால் கூட 10 meters வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டர்ப்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 110 dB அட் 1 kHz. அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 20 Hz 20 kHz வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மைக் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -42 dB
லோவில் இருந்தால் கூட உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத்தில் இருக்க மைக் வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். சரி ஓகே, இந்த ப்ளூடூத் ஏர்பனோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல போனால் இவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற அந்த ப்ளூடூத் ஏர்பனோட அந்த பாக்ஸ்லேயே பின்னாடி எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த ப்ளூடூத் ஏர்பனோட ப்ரைஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஆல்ரெடி பிகினிங்லேயே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் அமேசானில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 50 இல்லைன்னா 100 ருபீஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து அதிகமாகலாம். அதனால தான் வந்து எக்ஸாக்டாக நான் எந்த ஒரு ரேட்டும் சொல்ல கிடையாது. இந்த ப்ளூடூத் ஏர்பனோட ப்ரைஸ் வந்து below 600 தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 வந்து எபோவாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இந்த வீடியோ பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமேசான் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டோட பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அமேசானில் வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்படி வேணா ஃப்ளிப்கார்ட்லையும் செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனாலே நான் வந்து அமேசான்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் அன்பாக்சிங் இந்த கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டெக் வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் வந்து இருக்குன்னு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.